ரீகேப். போன எபிசோட்ல ரோஸ்லி அவங்களுடைய ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்க கூட சமாதானம் ஆயிடுறா. இப்போ ஒரு பொண்ணு அஞ்சு பேர் ரேப் பண்ணும் போது அந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் பார்க்க வர அவங்கள ஒரு ஒருத்தராக சாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது அது ஒரு கர்னல்னு கண்டுபிடிச்சி அவரை பார்க்க போக அப்போ மிச்சம் இருந்த ஒருத்தன் அந்த கர்னலை சாவடிக்கிறான். அந்த கன்ஃபியூஸ் வச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கார்ல சம வேகமாக போயிட்டு இருக்கான். அப்போ போறத பார்த்து ஒரு பேட்ரோல் ஆஃபீஸர் அவனை ஃபாலோ பண்றாரு. இப்போ மூன்றா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரூஸ்லி அங்கே இறங்கி வரா. அப்போ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அவளும் அவங்க கூட போறா. இப்போ இவங்க ரெஸ்டாரண்ட் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காரை துரத்திட்டு போன பேட்ரோல் ஆஃபீஸர் ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது அந்த கார் அங்கே நின்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு வாக்கி டாக்கியில் இங்கே ஒரு சில்வர் கலரில் கார் நின்றுட்டுருக்கு, நான் போய் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே உள்ளே யாருமே இல்லை. அப்போ திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு வெசன் வந்து இவனை போட்டு அடித்து அந்த இடத்துல சாவடிக்குது. இப்போ மூன்றாவது ரோஸ்லையும் வீட்டுக்கு வரும்போது மூன்றா நான் ஒரு கிளாக் காட்டணும்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அப்போ அந்த கிளாக் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை ஆன் பண்ண அதுக்குள்ளேருந்து ஒரு பறவை மாதிரி வந்து மோதிரத்தை காமிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு ஒத்துக்கிறா. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போகும்போது அவன் கத்தியை வச்சு அவன் மண்டியில் இருக்க முடியோட சேர்த்து அவன் மண்டையை வெட்டி எடுக்கிறான். அதை எடுத்துட்டு நீ ரொம்ப ஒர்த்தாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நிக்கும் ஜூலியட்டும் அவங்க அம்மாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நான் வேணா ஒரு மெயில் அனுப்புறேன், நான் வேணா அவங்க கூட பேசட்டுமா அப்படின்னு சொல்லி ஜூலியட் கேட்குறா. அப்போ நிக்கு ஒரு ஃபோன் வரும்போது அவன் அதை அட்டன் பண்ணி பேச ஒரு பேட்ரோல் போலீஸ்காரங்களை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜூலியட் கிட்ட எனக்கு வேலை வந்திருக்கு, என் அம்மா கிட்ட பேசு, ஆனால் ஃப்ரீயாக பேசு, அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணலனா அதுக்கு பயப்படாது, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜூலியட்டும் அவங்க அம்மாவுக்கு மெயில் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ மூன்றாவது ரோஸ்லையும் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும், நிக் ஜூலியட் நிறைய வசன்ஸ் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்லி கேட்குறா. அப்போ அவன் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது இது அதுக்கான நேரம் தான், நீ சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இப்போ நிக்கும் ஹேங்க்கும் போயிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு போலீஸ்காரன் இவர் நேற்று ரைட்டு ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, அது ஒரு சில்வர் கலரில் இருக்க கார், அப்போ தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த காரில் ஒரு கேமரா இருக்குது, அதை நாங்கள் போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூன்றா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போவன் பயந்து மேய்ந்து அவங்க அம்மா பையன் பேசும்போது அவங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னலை ரோஸ்லின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ட்டு, அவகிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், அவ்வளோ அது கொத்துக்கிட்டா, அதை பற்றி சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மூன்றரை கிட்ட அவங்க அப்பா அவன் என்ன வேலை பார்க்குறா, அவன் என்ன சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இப்போ கேப்டன் அந்த காரில் இருந்த கேமராவை போட்டு காட்டும்போது அதில் அந்த போலீஸ்காரன் அந்த கார் பக்கத்தில் போகும்போது ஏதோ ஒன்று வந்து அவனை அடித்து இழுத்துட்டு போகுது. அப்போவன் அந்த கார் முன்னாடி வந்து விழும்போது யாரோ ஒருத்தர் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக நம்மளுக்கு ஒரு சீரியல் கிளர் கிடச்சிருக்கான், அவன் யூனிஃபார்மில் இருக்கவங்களா பார்த்து கொலை பண்ணுறான். இந்த கார் இது எங்கே இருக்குன்னு தெரியுங்க, இந்த காரை கண்டுபிடிச்சாலும் அந்த ஆள்கிட்ட ப்ராப்பரான ஃபோர்ஸ் இல்லாமல் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ அடலின் விக்டரை பார்க்க போகும்போது அந்த இடத்துக்கு கேப்டனோட ஆள் வந்து விக்டர் டேனிலோவோட மீட்டிங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் தான் விராட்டோட லீடர், நீ எது சொல்கிறதா இருந்தாலும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்காக இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து போறா. இப்போ உள்ள டேனிலவும் விக்டரும் பேசிட்டு இருக்கும்போது பிரிஸ்லூவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கேட்டுட்டு இருக்கான். பிரிஸ்லூ தான் அந்த ரெசிடென்ஸுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி கேப்டன் வந்ததுக்கப்புறம் அவனை கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ விராட்டோட லீடர் இந்த மூணு பேர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ஸ்னர் ஃப்ரெனே டெவிஷியன் அப்படின்னு மூணு பேரோட ஃபோட்டோவை காட்டுறான். அப்போவன் இந்த ரெசிடென்ஸுக்கு வேறு வேலையே இல்லை, அவனால தான் இப்போ கேப்டன் கூட இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கது தட்ட உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு கேப்டனோட ஸ்பை வந்து உங்களை பார்க்க அடலின் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே அந்த டேபிள் மேலே இருக்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ விக்டர் அடலினோட பேசும்போது நான் உங்ககிட்ட மூணு ஃபோட்டோவை காட்டுறேன், அதில் இருக்க யாரையாவது நீ பார்த்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபோட்டோவும் காட்டுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டி ஃபோட்டோ காட்டும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அவன் டெவிஷனோட ஃபோட்டோவை காமிக்க அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போவே மேசனோட ஃபோட்டோவை காமிக்க அப்போவே ஹோட்டலில் அவனை பார்த்தது ஞாபகம் வருது, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க மூணு பேருமே கேப்டனுக்காக தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறான்.
ஓ, இப்போதான் எனக்கு புரியுது. அதனால்தான் கேப்டன் கூட என்னோட ரூமுக்கு வந்து ஒரு லெட்டர் வச்சாரு அப்படின்னு சொல்லும்போது நீ அவரை பார்க்க போனியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்போ அந்த லெட்டரில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கேட்கும்போது அதில் எங்கள் அம்மா இறந்ததை பற்றி தான் அவர் எழுதியிருந்தாரு, அது ஒரு கிரிம் தான் பண்ணியிருப்பான்ட்டு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறா. எப்படி சுற்றி பார்த்தாலும் கிரிம்கிட்டே வருதுல. சரி போதும், நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடனினை கிளப்பி விடுறான். இப்போ விக்டர் டேனியலோ கிட்டே பேசும்போது நீ என்ன நினைக்கிற, கேப்டன் எதுக்காக இவளை பார்க்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒருவேளை உன் வயிற்றில் இருக்க குழந்தை ராயல் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இது எரிக்கோட குழந்தைன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கூட இருந்தவன் ஒருவேளை இது எரி குழந்தையா இல்லாமல் ஒருவேளை அவனோட குழந்தையா இருக்குமோ, கேப்டன் தான் அந்த குழந்தையோட அப்பாவாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ விக்டர் அதை பற்றி யோசிக்கும்போது இவன் போர்ட்லேண்டில் இருக்கும்போது கேப்டன் இவங்க அம்மா கூட மட்டும் ஒத்துமையாக இல்லை, இவ கூடயே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது கரெக்டு தான் தோணுது, இந்த குழந்தை கேப்டனோட தான் எரிக்கோடு தான்ட்டு கூட்டி சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரோஸ்லி அவளோட கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மூன்றா வரான். அப்போவன் நான் ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஒன்று பண்ணிட்டேன், நான் என்னோடய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எப்போ வராங்களோ வரட்டும், பொறுமையாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வரும்போது அதை அட்டன் பண்ணி பேச அவங்க அம்மா பேசுகிறாங்க. அப்போ அவங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம், நாளைக்கு சாயங்காலம் அங்கே வந்துடுவோம், நாளைக்கு சாயங்காலம் 5:30 நாங்கள் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரோஸ்லி கிட்டே இதை பற்றி சொல்கிறான். அப்போ ரோஸ்லி அவங்க வந்து எங்கே தங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிக்கு இருந்தானே அந்த ரூமில் தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் மூன்றா இதை பற்றி எதுவுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ கேப்டனுக்கு கேப்டனோட ஸ்பை ஃபோன் பண்ணி பேசும்போது விக்டர் அடலினை மீட் பண்ணான். அப்போ அவங்க கிட்ட மூணு ஃபோட்டோ இருந்தது, ஃப்ரெனி, டெஃபஷியன், மெய்ஸ்னர், இவங்க மூணு பேரோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவள் எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அவங்க உள்ளே எதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடலின் திருப்பி அந்த ரத்தத்தை அவளோட வயிற்றில் தடவும் போது அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ கை மாதிரி வந்து தெரியும் போது அவளால் வழியை தாங்க முடியல. இப்போ ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு மிலிட்ரிக்காரன் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கொலகாரன் அவனை ஃபாலோ பண்ணுறான். அப்போ அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் திரும்பி நீ யார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சமையல் அடிக்கிறான். அப்போ அடி வகிட்டு கீழே விழும்போது நீ ரொம்ப ஒர்த்தா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மாற்றிக்கிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுறான். இப்போ மூன்றாவது ரோஸ்லையும் நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ரோஸ்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. அப்போவே நீ ரொம்ப பயப்படாத, அவங்க நார்மலாக எடுத்துப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது நீ அவங்ககிட்ட என்ன பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போவே நான் பெருசாக உன்னை பற்றி எதுவும் சொல்லலை, நீ அழகான பொண்ணு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒருவேளை மருமகளாக ஒரு ப்ளூட் பாடை எதிர்பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன் சந்தோஷம் தான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ வீட்டுக்கு வரும்போது ஜூலியட் அவங்ககிட்ட நான் உங்கள் அம்மாகிட்ட பேசினேன், அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறா. அப்போ படிக்கும்போது இதை நிக்கிட்ட சேர்த்துருங்க, என்னால் எங்கள் காயின்ஸை ஒழுங்காக செலவு பண்ண முடியல, அதனால் அதை நான் வேறு ஒரு சேஃபான இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும்போது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அதில் எல்லுன்னு ஒரு வேர்டு இருக்கும்போது ஒருவேளை இது லூஃபராக இருக்குமோ, லூஃபர்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அவங்க ராயல் ஃபேமிலிக்கு எதிராக வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே படிக்கிறான். அதில் நிக்கு சேஃபாக இருக்கிறது உன் வழியாக அவனை கம்யூனிகேட் பண்ணுறது தான், அதனால் நான் அப்படியே பண்ணுறேன், இந்த மெசேஜுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணாதீங்க, நான் வேறு ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீ அவங்க அம்மாவுக்கும் இவனுக்கும் நடுவில் ஜூலியட் இருக்கிறது அவளுக்கு ஆபத்து நினைக்கும் போது நான் ஏற்கனவே இதுக்குள்ளே தான் இருக்கேன், அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க இந்த மிலிட்ரிக்கார இறந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ அவன் மண்டியை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இவனும் அதே கீழர் தான், அந்த யூனிஃபார்ம் ஆளுங்களாக பார்த்து கொலை பண்ணுறான். அந்த காரும் இந்த இடத்துல இருந்துருக்கு, அந்த காரை உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அவங்க சிஸ்டத்தில் இதே மாதிரி எங்கெல்லாம் ஆஃபீஸருக்கு கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது சர்ஜன் அந்த இடத்துக்கு வந்து அந்த காரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கவங்களாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடலின் தூக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வயிறு வலிக்க அவள் எழுந்து பார்க்குறா. அப்போ வயிற்றுலேருந்து குழந்தையோட முகம் வரைக்கும் எல்லாமே தெரியும் போது அவள் கட்டிலிருந்து கீழே விழறா. இப்போ அந்த கொலை பண்ணவன் ஒரு ஹோட்டலில் அந்த முடியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை காய வைக்கிறான். அப்போ யாரோ கதவு தட்டும்போது இவ போய் கதவு திறக்க அந்த இடத்துல அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து உங்கள் ரூமில் எதுவும் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது தேவையில்லை, நீங்கள் ஜன்னலையாக திறந்து விடுங்க, காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜன்னல் வழியாக போய் பார்க்கும்போது அங்கே போலீஸ்காரங்க வரதை தெரிஞ்சு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். அப்போ கீழே போயிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர்கிட்ட உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க இவன் போய் அவனை அட்டாக் பண்ணுறான். இப்போ போலீஸ்காரங்களாம் வந்து அந்த ஏரியாவை ரவுண்ட் அப் பண்ணும்போது அந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டுருக்க அந்த இடத்துல இருந்து அந்த ஹோட்டலோட ஓனர் வெளியே வந்து விழுறான். அப்போ நிக்கோ ஹேங்கோ வந்து அவங்ககிட்ட போய் பேசலான்னு போகும்போது அந்த 312 ரூமில் இருந்தவன் என்னை போட்டு அடித்தான் அப்படின்னு சொல்ல இவங்க 312 என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க உள்ளே போய் செக் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லை. அப்போ பாத்ரூம் போய் பார்க்கும்போது கேப்டன் அங்கே ரத்தமாக இருக்கிறத பார்க்குறான்.
அப்பவே உடனே ஃபாரன்சிக் ஆளுங்களை கூப்பிடுங்க, அவங்க தான் வந்து இங்கே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடலினோட வயிற்றில் ஸ்டெஃபானியா காது வச்சு பார்க்கும்போது உன் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த குழந்தைக்கு போகக்கூடாது, இவனோட ரூமில் போயிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்ல நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா இது உன்னோட குழந்தை, உனக்கு உன் பவர் திருப்பி வேணும்னா அதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹேங்க் அந்த காரை பற்றி விசாரிக்கும் போது அந்த காரோட ஓனரும் வேற ஒரு காணலாக இருந்தவர் தான். அப்போ அது கூட அவன் கில்லரோட கார் இல்லையா, அப்போ அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம்லேருந்து எடுத்த சாம்பிள்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு, அதில் 27 பேரோட சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 27 பேரா, அப்போ இது ஒருவேளை வெசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கொலகாரன் போர்ட்லேண்டோட போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று அதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ட்ரெய்லருக்கு போயிட்டு அந்த வெசனை பற்றி படிக்கும் போது அதில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, கடைசி இங்கிலீஷ் கண்டுபிடிச்சி அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பயமே கிடையாது. அவங்கள ஒயில்ட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க மண்டையை வெட்டி முடி எடுத்துகிட்டு போகிறது அது அவங்களுக்கு ட்ரோஃபி மாதிரி, அதை வச்சு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சு போட்டுப்பாங்க. அவங்களோட முதல் டார்கெட்டே வாரியராக இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஹேங்க் வாரியராக இருக்கவங்க, அதனால தான் போலீஸாக பார்த்து கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நல்ல வேலை நம்ம யூனிஃபார்ம் போடல, ஆனால் வாரியர்னு ஆரம்பித்தா நீ கிரிம்மாக இருக்கிறதால நீ தான் ஃபஸ்ட்டு வருவே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதே மாதிரி அந்த வெசன் ஒரு முடியெல்லாம் வச்சு ஒரு ஷூட் மாதிரி செஞ்சு அவனுக்கு போட்டுக்கிறான். அப்போ ஒரு பேப்பரில் இருக்க நிக்கோட ஃபோட்டோ ரவுண்ட் பண்ணி அதை எரிக்கிறான். இப்போ 3 ரோஸ்லையும் அவங்க அப்பா அம்மாக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பிளேட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட் பேடோட பிளேட்டை காட்டுறான். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்போ யாராக இருக்கும், உங்கள் அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வர இன்னும் 40 இருக்குது, ஒரு வேளை திக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் போய் கதவு திறக்க அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா நான் ரோஸ்லியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெயிட் பண்ணுங்க நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டிட்டு இவன் ரோஸ்லி கிட்டே பேச போகிறான். அப்போ அவகிட்ட வந்தது நிக்கில்ல எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது வர 40 ஆகும்னு சொன்னேன், நான் என்ன ரெடி கூட ஆகலை அப்படின்னு சொல்ல நீ ரொம்ப அழகாக இருக்க, இப்படியும் வந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அவன் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ரோஸ்லியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க ரோஸ்லியை கட்டி பிடிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்னமோ தோணுது. அப்போ அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கும்போது அவர் பின்னாடி போயிட்டு அவரோட முகத்தை மாற்ற ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அவன் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் முகமும் ப்ளூட் பேடாக மாற இவரோட முகம் ஃபூக்ஸ் பாவாக மாறுது. அப்போ அவங்க அப்பா நீ ஃபூக்ஸ் பாவை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அவங்ககிட்ட சொல்லியே அப்படின்னு சொல்லி ரோஸ்லி கேட்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நினச்சேன் அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு ஃபூக்ஸ் பாக் கூட எப்படி உன்னால் ஒன்றா வாழ முடியும், நீங்கள் ரெண்டு பேர் லிவிங் டுகெதரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் லிவிங்கில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ இது கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபூக்ஸ் பாவா ப்ளூட் பாடாக இருக்கிறது தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க எப்படி நீங்கள் இப்படி பேசலாம், இது நேச்சரோட லாவே உடைக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் குழந்தைங்களை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு மேலே நல்லா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரோஸ்லி அங்கேருந்து கிளம்புறா. அப்போ 3 போயிட்டு அவளை சமாதானப்படுத்த நினைக்கும்போது முதலில் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசி சம்மதிக்கவே அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. அப்போவே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எங்கள் கிட்டே இதை பற்றி சொல்லக்கூட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பெரிய விஷயம்னு நினச்சேன், நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறத கேளு உனக்கு எது கரெக்டுன்னு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கை வைக்க மரியாதையை மேலேருந்து கையிடுங்க நான் சம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ திருப்பி யாரோ கதவு தட்டும் போது இவன் போய் கதவு திறந்து பார்க்க அங்கே நிக் நிற்கிறான். அப்போ 3 இருக்கிற பிரச்சனை இல்லை இப்போ நீ வேற வந்துட்டியா, கிரிம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். அப்போ ரோஸ்லி கோச்சிட்டு வெளியே போனான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அவள் அப்பா அம்மா நிற்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், நாங்கள் எங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை மாற்றும்போது 3 இல்லை இல்லை வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு முகத்தை மாற்றிக்கிட்டு கிரிம் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவங்க அம்மாவை அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போ 3 இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கும் போது இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.